வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான கருவேப்பிலை சாதம் பார்க்கலாங்க. நான் இப்போ சாதம் வடித்து இப்போ 3 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இந்த நான் ரெடி பண்ணுறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி நீங்கள் கொஞ்சமாக குலுக்கி ஃபேனில் வச்சுட்டு வந்துடுங்க. இப்போ கொஞ்சமாக கடாயில் வறுக்கிறதுக்காக மட்டும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கூடவே உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கூடவே வெரமிளகாய் காரத்துக்கேற்று நீங்கள் போட்டுக்கோங்க. சீரகம், மிளகு, முந்திரி 1 இல்லை 8ங்க. முந்திரி சேர்த்திக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இது தீயாமல் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம கருவேப்பிலை வணக்கிக்கலாம். இப்போ நான் இப்போதைக்கு தேவை அப்படின்றதுனால நான் கருவேப்பிலை லைட்டாக தண்ணி பதமாக இருக்குங்க. அதே நீங்கள் வறுத்து பொடி பண்ணி வைக்கிறதா இருந்தால் சுத்தமாக ட்ரையாக தண்ணி இல்லாமல் வறுத்துக்கோங்க. இப்போ ஒரு சின்னதாக 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் மொறுமொறுன்னு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் ஈரப்பதம் இருக்குது, அது நான் மெதுவாக நான் வறுத்து எடுக்க சரியாக போயிடுங்க. நீங்கள் இதை நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸ்கூல் டைமில் இல்லை நமக்கு டக்குன்னு ஒரு சாதம் இருக்குது, ஏதாவது கூட வேணும்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு இந்த சாதம், இந்த பொடியை எடுத்து நம்ம கலரிக்கிட்டால் போதுங்க. சூப்பரான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆகிடும். இப்போது இது தாளிக்கிறதுக்காக நான் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் சேர்த்திக்கோங்க. அது லைட்டாக பொரிஞ்சு வந்த வாட்டி கடலப்பருப்பு, முந்திரி, 1-4 வெரமிளகாய், கொஞ்சமாக சீரகங்க, இதையும் சேர்த்து கூடவே கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. லைட்டாக பொரிஞ்சு வரட்டும், பொன்னிறம் ஆகட்டும்ங்க. இப்போது இந்த டைமில் நல்லா பொன்னிறம் ஆன வாட்டி கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளுங்க. இப்போ நம்ம வறுத்து எல்லாம் எடுத்து ஆறினதை நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. இது ரொம்ப மாவு மாதிரி நீங்கள் பவுடர் பண்ண வேணாம். நீங்கள் இட்லி பொடி அரைப்போம் இல்லைங்களா, நம்ம அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் குறைன்னு இருந்தால் போதும், இந்த அளவுக்குங்க. இப்போ பாருங்கள், சாதம் நல்லா உதிரியாக வந்துருச்சு. இப்போ பாருங்கள், கொட்டும் போதே உங்களுக்கு தெரியும். நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃபேன் காற்றுல வச்சு பாருங்கள், சாதம் நல்லா உதிரியாக வரும். இப்போது நம்ம பொடிச்சு வச்ச அந்த கருவேப்பிலை பொடியும் சேர்த்தாச்சு, சாதத்துக்கு தேவையான உப்பும் சேர்த்தியாச்சுங்க. இப்போது இது கூடவே கொத்தமல்லி தழையும் சேர்த்திக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்திக்கோங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இது போல் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லதுங்க. இப்போ இதுலேயே வெங்காயம், தக்காளி, பூண்டு, 1 துண்டு இஞ்சி போட்டு நல்லா வணக்கிட்டு அந்த முந்திரியை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வணக்கிட்டு இதை அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கருவேப்பிலை சட்னியும் ரெடிங்க. இதுலேயே நம்ம கருவேப்பிலைக்கு பதிலாக முருங்கைக்கீரை இருக்கு இல்லைங்களா, அதையுமே நம்ம சேர்த்திக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், இதை நீங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இதே போல் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கலரிங்காக. ரொம்ப நன்றிங்க.